நீங்கள் பவர் பாயிண்ட்டை லேர்ன் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு சரியான வீடியோவுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னும் பல வீடியோக்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள். பவர் பாயிண்ட் குறித்து நீங்கள் ரொம்ப நல்லா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸல் குறித்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்காக ஒரு பிளேலிஸ்ட்டு தயாராக இருக்குது. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பவர் பாயிண்ட் குறித்து ஒரு சிறிய அறிமுகத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இனி வரக்கூடிய வீடியோக்களில் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் குறித்து நான் வந்து ஒவ்வொரு விஷயமாக சொல்லித்தரேன். சரி, இப்போது பவர் பாயிண்ட்டை உங்கள் பிசியில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விண்டோ பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பவர் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ தெரியும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பாயிண்ட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகும்போது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்காக அவங்க பவர் பாயிண்ட்டுக்கு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சில டெம்ப்ளேட்ஸை அவங்களே வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போது இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த பிளாங்க் ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் எனக்கு வந்து பாருங்கள் இப்போ ஓபன் ஆகும். இப்போ எனக்கு பாருங்க இது வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கான கனெக்ஷனுக்கு வந்து போகுது. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிருச்சு, இது வந்து பாருங்க இப்போ ஓபன் ஆகுது, இதை நான் பயன்படுத்தலாம். சரி, இப்போ ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஓபன் பண்ணியாச்சு அப்படின்னா பேசிக்காக இருக்கக்கூடிய திங்ஸ் குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ மேலே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேபும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஆப்ஷன்களை வந்து கொண்டிருக்கும். ஒன்னொன்னையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே பல ரிப்பன்ஸ் வந்து இருக்கும். ஒன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சிறப்பம்சங்கள் வந்து இருக்குது. ஒன்றொன்றும் வந்து ஒவ்வொரு வேலைக்காக வந்து பயன்படும். இப்போ பாருங்கள் எத்தனை டேப் இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். இது ஒன்றொன்றும் வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து சொல்லித்தரேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிப்பன் செக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, அதற்கடுத்து என்ன அப்படின்னா இந்த ஃபைல் அப்படிங்கிறது வந்து இருக்கு இல்லையா. இப்போது நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வேண்டுமோ அந்த இடத்துல உங்களுடைய பவர் பாயிண்ட்டை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ண ப்ரெசன்டேஷனை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஓப்பனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ப்ரெசன்டேஷன் பாருங்கள் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னும் பாருங்கள் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அதற்கடுத்து நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் ஆத்தர்ஸ், இப்போ வந்து நான் வந்து பவர் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த ஸ்லைடுக்காக ஏதாவது ஒரு நோட்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல டைப் பண்ணி நான் வந்து வச்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜூம் ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஸ்லைடை ஜூம் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒவ்வொரு ஸ்லைடும் எல்லா ஸ்லைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் கார்னரில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். நீங்கள் புதுசாக ஒரு ஸ்லைடு வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஹோம்க்கு கீழே மேலே இருக்கக்கூடிய நியூ ஸ்லைடு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்லைடை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ் வந்து பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது இங்கே வந்து ஒரு நியூ ஸ்லைடு வந்து க்ரியேட் ஆகியிருக்கு. இப்போது இதே ஸ்லைடு தான் எனக்கு வேணும், இதே பேக்ரவுண்டோடு எல்லா சேஞ்சஸும் இப்படியே இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை நீங்கள் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா அதே ஸ்லைடை வந்து டூப்ளிகேட் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை ரீ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்ட்ராங்காக இப்படி அழுத்தி வச்சுட்டு இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எந்த ஸ்லைடை வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். உங்களுக்கு ஏதாவது
ஒரு டவுட் இருக்குது, ஏதாவது ஒரு குவஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஹெல்ப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஹெல்ப்புக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஹெல்ப்புக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணியும் கூட அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க வந்து முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீப்பாக பவர் பாயிண்ட் குறித்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.